ஆசிரியர் பணியை ஆசிரியர் பணியை ஆசிரியர் பணியை ஆசிரியர் பணியை ஆசிரியர் பணியை வேண்டும் 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 இருக்கிற பெற்றோர் 14 நாளை முடியும். அடுத்த மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் 30 தேதி. இந்தியாவுக்குலாம் திருப்பி வரும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 15 நாள் இருக்குது. அப்போ இடையில இப்போ நாளைக்கு நாளை எங்களுக்கு திரும்ப தந்தால் திருப்பி வரலாம் சார். ரெண்டா எங்களுக்கு திருப்பி வரே இல்லை. இப்போ நான் 2 மணி நேரம் மார்க்கிங் இடையில நிற்கிறேன். கூடியது இல்லைன்னா இன்றைக்கு தான் இன்றைக்கு நாங்கள் அதுக்குள்ள செட் ஆகணும். கதைப்போம் கதைச்சி ஒரு முடிவோட தரோம். ஓகே சார். ஓகே என்ன செய்வோம்டா பாலிக்க வந்து அந்த பெட்ரோல் செட்டோட பேசி அவங்க செய்யட்டும். இதை முடிப்போம். இது உங்களுக்கு 2 செட்டும் ஜெயிக்குது. அலியா செட்டு நிற்குது. ரவுமான் இந்த 2 செட்டையும் நாங்கள் கதைச்சி ஒரு முடிவோட முடிக்கப்பட்ட அளவு அடிக்கலாம். போட்டு டைமையும் போட்டு எல்லாம் சைன் பண்ணி தருவாங்க. சைன் பண்ணி தருவாங்க. நீங்க அதை ஃப்ரீயா அடிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி ஏற்பாடு செஞ்சு தரோம். இதுக்கடையில பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கு. அதோட சேர்ந்து இதையும் கொண்டு போக வேண்டியது. இப்போது நாட்டிலே இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த வகையில மிக முக்கியமான பிரச்சனையாக இப்போது எங்களுக்கு இருக்கிறது இந்த எரிபொருள் பிரச்சனை. நாங்கள் சிலர் நீண்ட தூரம் இருந்து வராங்க. பெட்ரோல் செட்டில் போய் கேட்டால் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சால் இவங்களுக்கு எரிபொருள் கொடுக்க சொல்லி. ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சினைக்குள்ளே எங்களை அங்கே அவர்கள் கவனிக்கிறார்கள் இல்லை. நாளைக்கு வருவதற்கு எங்களுக்கு எரிபொருள் இருக்குதா என்றது சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது. வீடுகளில் எங்களுக்கு பார்த்தால் நாங்கள் வருவதற்கு முதல் வீட்டிலே உணவை தயார் செய்து வைத்து விட்டு வரணும். பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கேஸ் பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் கொல்லி அடுப்பில் தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடையும் செய்து வைத்து விட்டு வருகின்றோம். அதே சமயம் இப்போது எங்களுக்கு கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளரினால் அவுட் சோனுக்குரிய அந்த ஆன்சரும் தரப்பட்டிருக்கிறது. அப்போ எங்களுடைய பணி நிமித்தம் நாங்கள் தூர இடங்களுக்கு பிரயாணம் செய்வதும் எங்களுக்கு இந்த எரிபொருள் பிரச்சனையால்